நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்தவங்க தான் முத்துராமலக்ஷ்மி. இவங்களுக்கு வயது 35. முத்துராமலக்ஷ்மி தன்னோட கணவனை பிரிந்து தன்னோட அம்மாவோட வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ முத்துராமலக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, ஜவுளி வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. ஊர் ஊராக போய் ஜவுளி வியாபாரம் பார்க்குறது தான் இவங்களோட தொழிலாக இருந்திருக்கு. அந்த மாதிரி தேனி மாவட்டத்துக்கு போயிட்டு இவங்க ஜவுளி வியாபாரம் பார்க்க போயிருக்காங்க. அப்படி போன இடத்துல தான் செல்வம்ங்கிறவர் பழக்கமாயிருக்காரு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சேர்ந்த செல்வத்துக்கு வயது 30. இங்கே செல்வத்துக்கு திருமணமாக இல்லை. ரெண்டு பேரும் ஜவுளி வியாபாரம் பண்ணுறதுல ஒன்றா சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில பழக்கம் அதிகமாகி அது வந்து கள்ளக்காதலாக மாறுது. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்துட்டு திருநெல்வேலியிலையும் வேண்டாம், அதே மாதிரி இங்கே போடிநாயக்கனூர்லேயும் வேண்டாம், ரெண்டு பேருக்கும் நடுவாக வந்துட்டு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவக்கோட்டை பகுதியில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வீட்டில் ரெண்டு பேரும் குடியிருக்கிறாங்க. திருமணம் ஆகாமலே பக்கத்துலேயே வந்துட்டு ஜவுளி வியாபாரமும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ முத்துராமலக்ஷ்மி என்னை வந்து திருமணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லி அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. செல்வம் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு. ஆனால் முத்துராமலக்ஷ்மி விடுற பாடாக தெரியலை. ரெண்டு பேருக்கு இடையில அடிக்கடி தகராறு ஏற்படுது. இருந்தாலும் ஒன்றா சேர்ந்து இருந்துட்டுருக்காங்க. இப்போ கடந்த 11 நாட்களுக்கு முன்பாக முத்துராமலக்ஷ்மி அன்னைக்கு இரவு செல்வம் வந்து தன்னோட இருக்க வற்புறுத்தும் போது, இல்லை நீ திருமணம் ஆனாதான் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காங்க. இதனால் ஆத்திர அடைஞ்ச செல்வம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மறைத்து வைத்திருந்த ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருந்த ஆசிட்டை எடுத்து முத்துராமலக்ஷ்மியோட முகத்தில் எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. முத்துராமலக்ஷ்மி அலறி துடிச்சு கத்தும் போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போட்டு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. போலீஸாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. இப்போ முத்துராமலக்ஷ்மியை இங்கே தேவக்கோட்டையில் இல்லாமல் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மாற்றிடுறாங்க. அங்கே அவங்களுக்கு தீவிர சிகிச்சை போய்கிட்டிருக்கு. இந்த நிலைமையில தான் முத்துராமலக்ஷ்மி கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செல்வம்ங்கிறவர் என்னை ஏமாத்திட்டாரு, முகத்தில் ஆசிட் அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு போலீஸார் இப்போ செல்வத்தை வலை வீசி தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. முத்துராமலக்ஷ்மி தன்னோட கணவரை பிரிந்து இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட செல்வம் முத்துராமலக்ஷ்மி கிட்டேருந்து பணம் வாங்குறது, அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துட்டு திருமணம் பண்ண மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த குற்றத்திற்காகவே வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கடுமையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலக்ஷ்மியோட குடும்பத்தார் வந்து இப்போ போலீஸாருக்கு ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சுருக்கிறாங்க. போலீஸாரும் செல்வத்தை வலை விரித்து தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. முறையான வாழ்க்கை இல்லைன்னு சொன்னோம்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் இந்த பிரச்சனைக்கு பல கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.